இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைக்கிற நண்பர்களே ஓம் சிவசிவஓ ஓம் இந்த நட்சத்திர வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தோட நட்சத்திர விருட்சம்னு பார்த்தீங்க அப்படின்னா வேம்பு மரம் அதே மாதிரி இந்த வேம்பு மரம்னு வரும் பொழுது உங்கள் வீட்டிலேயே இடம் இருந்தால் வேப்பம் இது நட்டு வச்சு அதை நீங்கள் பராமரித்து வரலாம் இல்லைன்னா ஒரு கோயிலில் கொண்டு போய் நட்டி அதுக்கு பராமரிப்பு செலவுகள் கொடுத்து பண்ணுறதும் அதே மாதிரி ஒரு குளத்துக்கரையில் கொண்டு போய் நட்டிட்டு அதை நீங்கள் பராமரிப்பு செலவுகள் ஒரு ஆளை வச்சு பார்க்குறதோ இல்லை தோட்டந்தொறவு இருக்கிறவங்க நட்டு வைக்கிறதோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்கிது ஒன்றுலேருந்து மூணு வயசில் வைக்கிறது ரொம்ப விசேஷமாகவும் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இந்த டயத்தில் நீங்கள் நட்டுறிங்க ஒருவேளை முப்பது வயசாச்சு நாற்பது வயசாச்சு நட்டுலாமான தாராளமாக இது வரக்கூடிய காலங்களும் நல்லபடியாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இதை நட்டுக்கலாம் இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் வந்து கோரக்ஷணம் செஞ்சுட்டே வர்றதும் சிவபெருமானை வழிபட்டுண்டே வர்றதும் கால பைரவரை நீங்கள் வழிபட்டுண்டே வர்றது வந்து மிகப்பெரிய வெற்றிகள் கிடைச்சிருது அப்படின்னு சொல்லி உறுதி இப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி ஈஸ்வர பகவானோட இதில் ஈஸ்வர பகவான்னா ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரக அரசரான வந்து சனி ஈஸ்வர பகவானோட இதில் வந்து இந்த நட்சத்திரம் வரக்கூடிய காரணத்தினால இவங்களுக்கு ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தன்மையும் நேர்மை நீதி நியாயம்னு இருக்கக்கூடிய தன்மைகளும் சட்டுன்னு ஒரு கோபம் வரக்கூடிய தன்மைகளும் இவர்களுக்கு இருக்கும் அந்த கோபம் வரக்கூடிய தன்மைகளில் டக்குன்னு ஒரு லூஸ் ஸ்டாக்ஸ் விட்டுருவாங்க லூஸ் ஸ்டாக்ஸ் சுற்றுற அப்புறம் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்புகளும் நம்ம சொல்லியிருக்க வேண்டாமோன்னு தன்னைத்தானே பரிசோதிச்சுட்டு மாற்றிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்புகளும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உண்டு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரீ பேர்டுன்னு சொல்லலாம் இந்த ஃப்ரீ பேர்டுன்னு சொல்றது வந்து எப்பயுமே ஒரு விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய தன்மைகளும் இந்த சின்ன வயசுல இருந்து கடைசி வரைக்குமே ஒரு ஜாலியான தன்மைகள் இருந்து கடைசியில் அவங்க கத்துண்ட அந்த இடையில் வந்து ஒரு சோகமான நிகழ்ச்சிகள் நடந்திருந்தாலும் அதை ஒரு படிக்கல்களாக வச்சு அடுத்த லெவலுக்கு முன்னேறக்கூடிய தன்மைகள் தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள்ட்ட ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் அடுத்து நம்ம என்ன அடுத்த லெவலுக்கு முன்னேறலாம் போதும் அப்படிங்கிற சிந்தனைகள் இவங்களுக்கு இருக்காது அடுத்து எது புதுசாக பண்ணலாம் செய்யலாம்ங்கிற சிந்தனைகள் இவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் பெரிய ஜோதிட வல்லுநர்கள் ஆன்மீக குருமார்கள்லாம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கா இதில் இருக்கிறாங்கன்னு சொல்லியும் நிறைய பேர் எனக்கே அடி எனக்கே நிறைய பேர் தெரியும் அதே மாதிரி அது ஜாதக ரீதியாகவும் சரி ஒருவேளை லக்னாதிபதியும் நல்லபடியாக இருந்திருந்ததுன்னா இது உறுதியாக நடக்கும் அதே மாதிரி ஒரு குருவாகவோ ஒரு யோகா டீச்சராகவோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஜோதிடராகவும் இருக்கக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி ஒரு வாத்தியாரா வாத்தியார்னா இந்த வைதிகம் பண்ணக்கூடிய அமைப்புகளும் ஒரு டீச்சராக இருந்து ஒரு பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி உண்டு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீட் அண்ட் டைடியாக இருக்கக்கூடிய அமைப்பு அதான் ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளும் நல்ல சுத்தபத்தமாக இருப்பாங்க பார்க்கும்போதே ஒரு லக்ஷணமாக இருக்கக்கூடிய தன்மைகளும் ஒரு லக்ஷ்மி கடாட்சங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு எதுலையுமே ஒரு பெக்யூலியராக இருப்பாங்க அவங்களோட லைஃப்பில் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் சென்ஸாக இருக்கட்டும் அவங்க நடக்கக்கூடிய பிஹேவியர்கள் இதாக இருக்கட்டும் அதில் அவங்க தன்னிச்சையாக ஒரு விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளும் சில நேரங்களில் அவங்க யோசிக்க வைக்கும் ஏன்னா இவங்க ஒரு வித்தியாசமான பிறவியாக இருக்காங்களேன்னு சில பேர் சொல்லக்கூடிய அமைப்புகளும் ஆனால் அவங்க ஒரு பெக்யூலியராக இருக்கக்கூடிய தன்மைகள் வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு எப்பயுமே அந்த அர்ஜ் ஆஃப் க்ரோத்ன்னு சொல்லுவோம் அதாவது அடுத்து முன்னேறியே ஆகணும்னு சொல்லி அந்த ஒரு ஒரு பேர்னிங் ஃபயர் அவங்க லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இவங்களை எப்படி எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு தனி டேலண்ட் இருந்ததுன்னா அந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம முன்னேறலாம்கிறதுக்கு வந்து தான் அந்த வித்தையை கற்றுக்கணும் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அடுத்தவங்களை என்கரேஜ் பண்ணி கொடுத்து தானும் முன்னேறக்கூடிய அமைப்புகள் வந்து இவங்களுக்கு உண்டு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒருவேளை லக்னாதிபதி கெட்டு போயிருந்ததுன்னா புறமுதுகு பேசக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு சில நேரத்தில் வரும் அதனாலேயே எல்லாருமே கூடி நின்றுவாங்க கூடி நின்றுட்டு கடைசியாக இவங்க தனியாக நிற்கக்கூடிய அமைப்புகளும் இந்த புறமுதுகு பேசாமல் இருக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரங்கள் இந்த பிரச்சனை வராது பின் பேசக்கூடிய அமைப்புகளில் இருக்கவங்க போய் மாட்டிப்பாங்க இதனால் அவங்களுக்கு பேரும் புகழும் கெட்டுப்போகக்கூடிய அமைப்புகளும் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உண்டு அதே மாதிரி சந்தேகம் சில நேரங்களில் இவங்களுக்கு வந்துடும் நல்லா பழகக்கூடியவங்களையே சந்தேகப்படுவாங்க அது வந்து அது தவறான செயல்பாடுகள் அந்த லக்னாதிபதி கெட்டு போயிருக்கும் பட்சத்தில் ஏன்னா அந்த சந்தேகம்ங்கிறது ஒரு அர்த்தம் உண்டு சந்தேகம் சர்வநாசம்னு சொல்லுவாங்க அப்படிங்கும் பொழுது அந்த சந்தேகம் வந்து யார் மேலேயே பட்டுருவாங்கன்னா கணவனாக இருக்கவங்க மனைவி மேலேயே சந்தேகப்படுவாங்க மனைவியாக இருக்கவங்க கணவன் மேலேயே படுவாங்க அப்போ கடைசியாக பார்த்தா அது ஒன்றுமே இருக்காது அஜிச்சோ தப்பாக சொல்லிட்டோமேனு இதனால் சில உறவுகள் கெட்டு போயிடும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதனால் சந்தேகம் வந்து தேவையில்லாத சந்தேகங்களும் ஒருத்தரை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஆள் செட் பண்ணுவாங்க இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் வந்து இல்லாமல் இருக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு செட் ஒரு ஒரு பின்னாடி ஸ்பை வைக்கிறது அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்பை வைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வைக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக லக்னாதிபதி கட்டுப்போயிருக்கக்கூடிய தன்மைகளும் இருக்கும் இதை தன்னை தானே உணர்ந்து மாற்றிக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வராது அதே மாதிரி இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே நோய்கள் வரக்கூடிய புறத்தில் தெரியாது புறத்தில் பார்க்க அழகாக தெரிகிற மாதிரி இருப்பாங்க பட் உள்ளுக்குள்ளே வரக்கூடிய நோய்கள் வயிறு சம்மந்தமாகவும் நரம்பு சம்பந்தமான விஷயங்களும் கை கால் சம்பந்தமான விஷயங்கள்லேயும் சுகர் பிபி வரக்கூடிய அமைப்புகள்லேயும் இவங்களுக்கு வரும் அதே மாதிரி ஹார்ட் டிசீசஸ் வரக்கூடிய அமைப்புகளில் இருக்காமல் இருக்கிறதுக்கு வந்து யோகக்கலையும் தியானக்கலையும் இவங்க தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருக்கும் பொழுது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை சமாளித்து வச்சுக்கலாம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் கூட சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட சண்டைகள் போட்டுக்கிறத வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த சகோதரர்களில் சில நேரத்தில் இவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்கங்க இவங்க பண்ணுறது தப்புன்னா வெளியே போடான்ருவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்களே நான் முன்னாடியே சொன்ன மாதிரிங்க இந்த சனி ஈஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நியாயக்காரகன் சரிங்களா அந்த இதில் இவங்களோட நட்சத்திரம் குருவும் சேரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நியாய தர்மமாக இருப்பாங்க சகோதரர் விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சகோதர சகோதரிகளை வந்து பகச்சிக்கிறது வந்து அவ்வளோ சிறப்புகள் கிடையாது அதே பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் வந்து கேஸு இந்த மாதிரி விஷயங்களில் போட்டு உறவுகளை கெடுத்துட்டு இது வந்து வேண்டாம் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சஞ்சீத கர்மா ஏன் நான் இதை சொல்கிறேன்னா இந்த உறவுகளை வந்து நிறைய பேர் ஏமாற்றி ஏமாற்றி வந்தக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்க தான் சில பேர் வந்து ஏமாற்றப்பட்டும் ஏ மாற்றியும் இருக்கக்கூடியவர்கள் தான் அதை ஏமாந்தவங்களாக இருந்தாங்கன்னா இந்த டயத்தில் லக்னாதிபதி நல்லா இருக்கும் ஏமாத்தினவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல லக்னாதிபதி போயிருக்குங்கிறது சில பழமையான நூல்களில் சொல்லப்படுது இதுதான் சஞ்சித்த கருமான்னு சொல்லப்படுது அதனால தான் இதை நம்ம எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறோம் அதாவது மிகைப்படுத்தி சொல்கிறோம் காரணம் என்னென்னா இதில் போய் அதில் கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நன்மையே நடக்கும் அதே மாதிரி இவங்க நல்ல வழிபாடுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகனோட வழிபாடு செஞ்சுக்கிறதும் காமதேனுவோட வழிபாடு செஞ்சுக்கிறதும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும் எவ்வளோக்கு அவ்வளோ அவங்க திருச்செந்தூர் முருகனை பண்ணுறதும் முன்னாடியே சொன்ன மாதிரி கால பைரவரை வந்து அஷ்டமி திதிகளில் தொடர்ந்து வழிபட்டுக்கிறதும் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து அவங்க காசியில் இருக்கக்கூடிய அஷ்ட பைரவர்களை வழிபடுறதும் அஷ்டத்துக்கு அஷ்டம்னு சொல்லுவாங்க அஷ்டத்துனால் அறுபத்தி நாலு பைரவர்கள் உண்டு அத்தரவண வேத ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த அறுபத்தி நாலு வைர பைரவர்களுக்கு வந்து ஆதி பைரவர்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி பைரவரோட வழிபாடு செஞ்சுக்கிறதும் காசியில் இருக்கக்கூடிய பைரவரை நீங்கள் வழிபட்டுண்டே வர்றதும் நல்ல மாற்றங்கள் இவர்கள் வாழ்க்கையில் கிடச்சுட்டே இருக்குங்கிறது தான் திண்ணமான கருத்து ஒருவேளை நீங்கள் வந்து நான் இல்லை நான் பைரவர் கும்பிட மாட்டேன் எனக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு தெய்வம் வழிபடுனா என்ன பண்ணலாம் ஆஞ்சநேய சுவாமியோட வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறதும் இது நல்லா இருக்கும் அதே மாதிரி மகான்களை வந்து மதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ம தோஷங்கள் போயிட்டே இருக்குன்னும் அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி சுவாமியோட வழிபாடை தொடர்ந்து வியாழக்கிழமைகளில் செஞ்சுகிட்டே இருக்கும் பொழுதும் நல்ல மாற்றங்கள் வந்து இவர்களோட வாழ்க்கையில் இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த ஜாதகங்களை பொறுத்த வரைக்கும் இடையில் வரக்கூடிய இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வயசில் வந்து ஒரு துயரங்களை சந்தித்து பின்னாடி வரக்கூடிய காலங்களில் தான் ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதில் வந்து தெளிவுகள் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி பேச்சாற்றல் மூலமாக ஒரு நல்ல மேஜிக்கல் வேர்ட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும் அன்பர்களே அதே மாதிரி இது பல நட்சத்திரங்கள் இதோடு சேர்த்து இருபத்தாறு நட்சத்திரம் ஆகிடுத்து இந்த இருபத்தாறு நட்சத்திரமும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு யூடியூப்பில் டைப் பண்ணுங்க அப்படின்னா மிச்ச எல்லா நட்சத்திரமும் அதில் உண்டு அதில் இருக்குது அதில் உள்ள என்னென்ன வழிபாடுகள் பண்ணணுங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பஞ்சாங்க கேலண்டர் யாரெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம் பானலிங்கம் வேணும்னு ஆசைப்பட்றவங்க நீங்கள் தாராளமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் இலவசமாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தால் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு நட்சத்திரத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம்